அகமெல்லாம் நிறைந்தோங்கும் அண்ணல் போற்றேன், ஆடு கடல் திருச்செந்தூர் செந்தில் போற்றேன், தகவுடைய கலை வளர வெற்றி நல்கும் சண்முகானந்த ஸ்ரீ சரணம் போற்றி. வைரத்தின் மதிப்பு ஒரு கோடி இருக்குமா? ஒரு கோடி இல்ல, 3 கோடி. யார் நீ?
கணையா, யார் இந்த பொண்ணு? நீங்க தரப்போற 10 லட்சத்துக்கு பங்காளி, என் வாழ்க்கையில் கூட்டாளி. எஸ் பசவப்பா பேசுறேன். பார்ட்னர், நான் கண்ணாயிரம் பேசுறேன். ரூபா 3 கோடி விஷயம். ரூபா 3 கோடி விஷயமா? தாமதிக்காத, சீக்கிரம் புறப்பட்டு வா. கம் ஆன். ஓகே. உங்க திறமையால செந்தில்நாதனுக்கு 2 கோடியே 90 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. உங்களுக்கோ 10 லட்சம். மஞ்சு, என் திறமைய வச்சு மத்தவங்க லாபம் சம்பாதிக்கலாம், ஆனா கொள்ள லாபம் சம்பாதிக்க விட மாட்டேன். என் பார்ட்னர் பசவப்பா வர சொல்லிருக்கேனே, ஏன்னு உனக்கு தெரியுமா? என் முகத்துட்டான் செந்தில்நாதன் கூட்டத்துக்கு தெரியுமே தவிர பசவப்பா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த 3 கோடி யாருக்கு வந்து சேரப்போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. மஞ்சு, நீ என்னுடைய கையாளுங்கிறது அந்த கண்ணாயிரத்துக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருந்தா அவ எங்கிட்டயே வளர இருப்பானா? என்ன வளர? அவன் உங்களையே ஏமாத்த திட்டம் போட்டிருக்காவா? அதுக்காக பசவப்பாங்கிற அவன் பார்ட்னரையும் வர சொல்லியிருக்கான். வெடி வைக்கிறதுல அவன் கில்லாடிதான், ஆனா அவனுக்கே வெடி வைக்கிறதுல தான் கில்லாடிங்கிறத காட்டுறப்பா. பசவப்பா, நான் சொல்றது நல்லா கவனி. நான் எப்படி அந்த வைரங்களை மைசூர் ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள 8 நம்பர் லாக்கர்ல வச்சு பூட்டிடுவேன். நீ அந்த லாக்கரை திறந்து அதுல இருக்கிற வைரங்களை எடுத்துக்கிட்டு நீ இருக்கிற இடத்துக்கு போயிடு. உன்னை நான் ரகசியமா சந்திக்கிறேன், இதுல உனக்கு நல்ல பங்கு உண்டு. அதோட நாளை காலை சரியா 8 மணிக்கு நீ இங்க வந்துடணும். அந்த லாக்கரோட சாவி இந்த கல்லுக்கடையில தான் இருக்கு. கண்ணாயிரம் நம்ம எல்லாம் முட்டாளாக்க திட்டம் போட்டிருக்கான். அதனால அவன் வைரத்தை திருடிக்கிட்டு வெளியே வரும்போது அதை பறிச்சுட்டு உடனே அவனை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவனுக்கு தரதா சொன்ன 10 லட்சத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த விஷயத்துல உன் குறி தவறவே கூடாது. கணேஷ், எப்பவுமே என் குறி தவறாது பாஸ். Thank you.
ஐயா, என்ன காப்பாத்துங்க, உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போங்க. நகையா, இந்த பணத்தை வச்சுக்கங்க, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. ஐயா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் நிரபராதி. யாரோ இவரை கத்தியில் குத்துட்டு ஓடிட்டாங்க, இவரை காப்பாத்தலான்னு தான் அந்த கத்தி எடுத்தேன். என் ஆஸ்பத்திரி கூட்டு போன்னு சொல்லி இவர் தாங்க இந்த பணத்தை என்கிட்ட சொல்லிக்க. கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணு. நீ இந்த ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போ. கமான், ஹரி அப். பேஷண்ட் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். வைரம் கிடைக்கல, கத்தி குத்தோட எங்கிட்ட தப்பிட்டான். ஆனா போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் பாஸ். போலீஸ் அவன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டான். அவனுக்கு உதவி செய்ய வந்த ஒரு வண்டிக்காரன் மேல் சந்தேகப்பட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாஸ். இட்ஸ் ஆல் ரைட். வைரம் கண்ணாயிரத்துக்கிட்ட இருக்கிறது போலீஸுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியக்கூடாது. அவங்க கிட்ட இருக்கிற வைரத்தை பறிச்சுட்டு அவன் ஆஸ்பத்திரியில க்ளோஸ் பண்ணிடுங்க. ஐயோ, மூச்சா உள்ள எட்டாம் நம்பர் வார்டில் இப்படி ஒரு அதிசயமா? ஒரே தேவடா, உண்டு உண்டு, டாக்டர் கூட்டு வரேன். எனக்கு மூச்சு வருதுன்னு பாக்குறியா? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய. என்னது? அதுக்காக இந்த வயிறு உதரத்தை எடுத்துக்க. உதரத்தை எடுத்துட்டேன். என்ன உதவி? எனக்கு ஒரு வெள்ள பேப்பர், ஒரு பென்சில் எடுத்துட்டு வா. வெள்ள பேப்பரும் பென்சிலுமா? லவ் லெட்டர் எழுதுபடியா? எங்க? சரி, கழுவி இருந்து அதை கிழிச்சு தரேன். எப்படி? ஆமா, இந்த மோதிரம் எனக்கா உன் காதலிக்கா? அது உனக்கே. அதான பாத்தீங்க, உனக்கே. என் கோட் பாக்கெட்ல பர்ஸ் இருக்குது, அது உள்ள பணம் இருக்குது, அதை என்னைய எடுத்துக்க சொல்றியா? சாவி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. சாவியா? சீக்கிரவா, சீக்கிரவா. ஜங்ஷன்ல உள்ள எட்டாம் நம்பர் லாக்கர்ல இந்த பேப்பரை வச்சுட்டு அதை பூட்டிட்டு இந்த சாவிய காத கொண்டா. கடைசி நேரம் காதை கடிச்சாத சொல்லு. வைத்தியா, வார்டு நம்பர் 8, பெட் நம்பர் 8, தேதியும் 8, மணி 8, லாக்கரும் 8. பொட்டு பொட்டுன்னு போறதுதான் இந்த 8 ராசியா? தேவடா, ஐயோ, மோதிரத்துல கல்லும் 8. இது என்ன என்னென்ன பண்ண போகுது? வைரத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது தோஷம் பண்ணிச்சே? ஏடு குண்டவாரா, பனி தீரிந்திரா, செத்தம் ஆத்மா சாந்தி அடைத்தோம். ஹாய். கல்லுக்கடியில சாவி பட்டேசினானோ? ஏடு குண்டவாரா, நான் வச்சின பனி அந்தா தீரி போயிருந்தாப்பா.
நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன். நீ என் நண்பனை கொல்லவே, அந்த பொருளை நீ அடைய நான் விடவே மாட்டேன். விட மாட்டேன். வைராம கிட்டதா இருக்கு, அடிச்ச அவரால் எப்படியாவது அணைச்சு சிரிச்சு உண்மை வரவழைக்கும். இந்த கொலை சம்பந்தப்பட்ட வரையில் குற்றவாளிக்கு ஆதரவான சாட்சிகள் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. போலீஸ் குற்றவாளியை பிடிக்கும் போது ஒரு கையிலே ரத்தம் படிந்த கத்தியும் மறு கையிலே பணமும் இருந்திருக்கிறது. இதன் மூலம் பணத்தை அடையத்தான் கொலை செய்தார் என்ற போலீசின் குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே செக்ஷன் 32 கொலை செய்த குற்றத்திற்காக குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். நான் கொலை செய்யலீங்க, கொலை செய்யலீங்க, நான் நிரபராதிங்க, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, நான் நிரபராதி, நான் நிரபராதிங்க, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்து. அப்பா, அப்பா, ராணி, ஆண்டவனே, நான் நிரபராதிப்பா. நல்ல செய்ய போன எனக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாங்களே. இந்த பொல்லாத உலகத்துல பொம்பளை பிள்ளைங்க உங்கள ரெண்டு பேரையும் தனியா விட்டு போறேன்மா, நீங்க எப்படி பிழைக்க போறீங்க? அப்பா, நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க நிரபராதின்னு எனக்கு தெரியும். அதை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிய வைக்கிறேன். நீங்க குற்றவாளி இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேன். நல்லா இருக்கிறது நம்ம சொல்ற நியாயம். நம்ம இதுவரை நம்ம அப்பாரை நம்பி பொறுத்துக்கிட்டு இருந்தா நம்ம யாரையும் நம்புவான்? ஏண்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்க சைதான்களா? வீட்டுக்குள்ள போய் சாமான தூக்கி வெளியே போடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. மாசா மாசம் எப்படியும் வாடகை கட்டிடு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. இந்த நிலையில வீட்டை காலி பண்ணிட்டா நானும் என் தங்கச்சியும் எங்க போக முடியும், என்ன செய்ய முடியும்? ஏன் முடியாது? இந்த காலத்துல ஆம்பளை இதுதான் பிழைக்கிறது கஷ்டம். பொம்பளைங்கோ எப்படியும் பிழைச்சுக்குவாங்கோ. ஏயா, அனாதையா இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஒரு பெரிய மனுஷன் சொல்ற அட்வைஸா? நம்மள கேட்க நிம்பள் யாரையா? நிம்பள் வேலையை பார்த்துட்டு ரோட் மேலேயே போறோம். ஏயா, போலீஸ் உடையில இருக்கும் போதே என்ன யாருன்னு கேக்குற? நான் மப்டியில வந்தா என்ன கேட்ப? என்ன கேப்போம்? நம்ம பாக்கி பணத்தை கேப்போம். நிம்பள் கொடுக்குறான். கொடுக்குறேன். என்ன வாடகையா? 50 மாதம். ஏற்கனவே 500 பாக்கி கொடுக்குறா. வாடகை 50 ரசீது கொடுக்குறியா? 10 தானே ரசீது கொடுக்குறாரு. ஏயா, பெரிய மனுஷா, சட்டத்தை ஏமாத்திரியா? உன்னை ரெண்ட் கண்ட்ரோல் எடுத்து விடுறது எவ்வளவு நிறைய ஆகும்? பாவம் புழைச்சு போறியன்னு பார்த்தா பொம்பளை பிள்ளை ஏமாத்திரியா? கான்செப்ட் ஜி, கான்செப்ட் ஜி, நம்ம 100 மைலுக்கு அப்பாரே இருந்து இங்க பிழைக்க வந்திருக்கலாம். நம்ம பிழைப்பே கெடுத்துடாதீங்க ஐயா. நாங்களும் பிழைக்க தான் வந்திருக்கோம். நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படியா? மாசம் மாசம் வந்து ஒழுங்கா வாடகை வாங்கிட்டு போ ஜி. நம்ம பழைய பாய்க்கு 500 கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கோ சொல்லுங்க ஐயா. கொடுப்பாங்க போயா? அரே சைத்தான்கோ, நம்ம இன்னைக்கு ஆறு முகத்துல முழிச்சான். கிளறி வெட்டினா பூதம் கிளம்புது. நம்ம காசுக்கு இன்னைக்கு நஷ்டம். ராணி, இந்த மார்வாடிங்க தொல்லை எப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்கும். பேசாம இந்த சாரட்டை வித்து அவன் கடன் அடைச்சிருக்கும். இதையும் வித்துட்டா நாங்க எப்படி என்ன பழைக்க முடியும்? என்ன, இந்த சாரத்தை நானே ஓட்டி சம்பாதிச்சேன். எப்படிமா? 4 பேர் சந்திக்கிற தொழில். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. உம்பளையா இருந்தா ரொம்ப ஆபத்து. ஆம்பளையா இருந்துட்டு போறேன். ஆம்பளையாவா? ஆரம்பிச்சுட்டேன் கிறுக்க பித்திய. நீயே கிறுக்கிக்கிட்டே இருக்கிற, நானும் அழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அழிப்பா நீ பாக்குறப்போ அவன் கள்ளம் இல்லாத சின்ன பையனா இருந்தான். காணாம போய் இத்தனை வருஷம் ஆச்சு. ஒருவேளை அவரும் நம்ம திருடன மாதிரி இதே ஜெயில இருக்காரோ என்னமோ. என்ன சொன்ன? என்ன துரை, நான் தமாசுக்கு சொன்னத இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டேன்? நான் இந்த ஜெயில இருந்து கஷ்டப்படுறத பெருசா நினைக்கல. ஆனா என் மகனை பிரிஞ்சிருக்கனே அவன் நினைக்கிறப்ப வருத்தமா இருக்கு. அவன் எப்படி இருக்கானோ ஏதா இருக்கானோ.